நடப்பு நிலையிலிருந்து அத்வைதத்துக்கு. ஆச்சாரியாளுக்கு நம் அவல நிலை தெரியாததில்லை. அவர் பரம கருணாமூர்த்தி. அத்வைத பாஷ்யமும் பிரகரண கிரந்தங்களும் மட்டும் நமக்கு பிரயோஜனப்படாது என்று ஆச்சாரியாளுக்கு தெரியும். ஆனதினால் அவர் அறிவிலும் அனுபவத்திலும் எவரெஸ்டாக இருந்தாலும் அந்த உச்சியிலிருந்து ரொம்பவும் இறங்கி நாம் இருக்கிற லெவலுக்கு வந்து நம்மை கைப்பிடியாக அழைத்து கொண்டு ஒவ்வொரு படியாக மேலே போகிறார். மனசை நிற்க பண்ணுவதற்கு பூர்வாங்கமாக அதை நாலா திசையிலும் வெறி நாய் மாதிரி ஓடிக்கொண்டிருக்காமல் முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். இதற்கு அவரவரும் ஸ்வதர்மப்படி கர்மா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கென்று ஆசை துவேஷம் இல்லாமல் லோகோபகாரமாக நமக்கென்று வாய்த்திருக்கிற கர்மாவை அவரவரும் பண்ணி கொண்டிருப்பது சித்த சுத்தியை தரும் என்பதால் ஆச்சாரியால் கர்மானுஷ்டானங்களை நம் எல்லாருக்கும் விதித்திருக்கிறார். கர்மா என்பது ஓரளவுக்கு மனசை மறந்து செய்கிற காரியம். வேலையிலேயே நம் குறி இருப்பதால் சித்தம் தறிக்கெட்டு ஓடிக்கொண்டிருக்க விடாமல் பண்ணுகிறோம். இம்மாதிரி மனசை மறந்து இக்னோர் பண்ணி காரியம் பண்ணுவதோடு அதை நல்லதிலேயே பழக்கி முழுக்கி ஒருமுகப்படுத்த வேண்டும். மனசுக்கு ஐகாக்கிரியம் ஒருமுகப்படுதல் ஏற்படத்தான் அது அடங்கி அப்படியே ஆத்மாவில் கரைந்துவிட வழி உண்டாகும். இதற்காகத்தான் அத்தனை நல்லதும் சேர்ந்ததான சகல கல்யாண குண நிலையமான சகுணமூர்த்தியிடம் பக்தி உபாசனை செய்ய வேண்டும். மனஸ் அப்படியே ஆனந்தத்தில் ரொம்பி அந்த மூர்த்தியிடம் ஒருமுகப்பட்டு நின்றுவிட்டால் அப்புறம் கண்ட கண்டபடி ஓடாது. அந்த இஷ்டமூர்த்தி ஒன்றிடமே பதிந்து நிற்கும். பிறகு அந்த மூர்த்தியின் அனுகிரகத்தால் இப்படி பிரிந்திருந்து அதன் குணங்களை அனுபவிப்பது என்றில்லாமல் அதற்கும் மேலே போய் அதிலேயே கரைந்து நிர்குணமான பிரம்மமாக ஆகிவிடலாம்.